ஹவு டு ஸ்டாப் ஆக்சுவலி ஸ்க்ராலிங், அதாவது நீங்கள் ஃபோனை சும்மா ஸ்க்ரால் பண்ணுறதை எப்படி நிறுத்துறது அப்படின்றது உங்களுக்கு தேவைனா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிகாஸ் நீங்கள் இதை பார்க்கும்போது சில ரூல்ஸ் கூட இருக்குது. நீங்கள் இதை பார்க்கும்போது வேறு எந்த வீடியோஸும் கீழே நோட்டிஃபிகேஷனில் பார்க்கக்கூடாது, கமெண்ட்ஸை பார்க்கக்கூடாது, வேறு எந்த டேபையும் ஓப்பன் பண்ணக்கூடாது, வீடியோ ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்கணும் அண்ட் லிசன் த வாய்ஸ். ஸ்க்ராலிங் அப்படின்றது ஒரு ஷார்ட்டர் அட்டென்ஷன் ஸ்பேன், அதாவது உங்களுக்கு அது ஒரு சின்ன சின்ன இன்பத்தை தரக்கூடியது. இந்த ஷார்ட்டர் அட்டென்ஷன் ஸ்பேனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? ஒரு விஷயத்தை கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஃபோக்கஸ்டாக பார்க்கவே முடியாது. சில பேர் வீடியோஸ் கொஞ்சம் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான மைண்ட் செட்டே வராது. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு ஷார்ட்டர் அட்டென்ஷன் ஸ்பேன், அவ்வளோ நேரம் தான் அவங்களால அட்டென்ஷனாக இருக்க முடியும். ஸோ அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? The only way to increase the attention span is only meditation. இது மட்டும்தான் உங்களோட attention spanஐ increase பண்ண முடியும். நான் சொல்கிறத இப்போ சைலண்டாக ஃபாலோ பண்ணுங்க. இப்போ மெடிடேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு மெடிடேஷனில் எவ்வளோ attention span இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், 30 seconds உங்கள் ப்ரீத்தை நீங்கள் ஃபோக்கஸாக இருக்கணும். எக்ஸப்ட் எனி திங், ஜஸ்ட் யூ and your breath only. Just listen, accept anything, just you and your breath only. Let's start. Focus, 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 focus on your breath, focus on your breath, focus on your breath, focus on your breath, focus on your breath. Focus on your breath, 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 focus, 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 breathe, focus, focus on your breath, focus on your breath, focus on your breath, focus on your breath. Just you and your breath only. Just you and your breath only. Just you and your breath only. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக இவ்வளோ நேரம் ஃபோக்கஸ்டாக மெடிடேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் கொஞ்சம் இன்க்ரீஸாக தான் இருக்குன்னு அர்த்தம். இதை இன்னுமே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் மெடிடேட் பண்ணலாம், புக் படிக்கலாம், இது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட், மெடிடேஷன் இஸ் த ப்ரியாரிட்டி. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஒன் டேயில் மார்னிங் ஈவினிங் அப்படின்னு நீங்கள் டெவலப் பண்ணும்போது உங்களோட பிரெயினோட ஆக்டிவிட்டி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மெடிடேஷன் இஸ் த best way to cure anything. Meditation time la எதை பற்றியும் யோசிக்காம நீங்கள் உங்கள் மூச்சு இது மட்டும்தான் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு நீங்கள் மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. டெய்லியும் சர்டைன் டைம் ஒதுக்கி இந்த மெடிடேஷனை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணும், ஃபோக்கஸ்டான லைஃபை நீங்கள் லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அன்டில் தென், பை பை.